அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ்க்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. மெயின் கேம்பஸ் யூஜிபிஜி செப்டம்பர் 2020 அண்டு நவம்பர் 2020 எக்ஸாமில் ஒரு சில ப்ராப்ளம்னால, ஒன்று நெட்ஒர்க் இஷ்யூ இல்லை டெக்னிக்கல் ப்ராப்ளம், கரண்ட்டு கிடைக்கல, டிஸ்பர்சி, அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஒரு சான்ஸ் தராங்க. ஒன்று எம்சிக்யூ, ஓப்பன் புக், ரெண்டுமே எழுதாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது எழுதியிருந்தால் சான்ஸ் இல்லை, எதுவுமே எழுதாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சான்ஸ் தராங்க. டைரெக்டாக ஃபிசிக்கல் மோடு தான். 27-30 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது, 3 நாள் தான் எக்ஸாமு. ஹால் டிக்கெட் வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் டைரெக்ட் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த சர்க்குலர் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே வரும் பாருங்கள், அதுதான் சர்க்குலர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்தது. இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன் பர்சன் 27-30 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் மோடுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, இன் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி டேட்டில் தான் அந்த சர்க்குலர் வந்திருக்கு. இது வந்து மெயின் கேம்பஸ்க்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே அப்டேட்டடுக்கு எக்ஸாம் மோடு சொல்லுவாங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான், போன டைம் ப்ராப்ளம் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர எக்ஸாம் தான் இது. மெயின் எக்ஸாமுக்கு இதுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுல சொல்லி